தொடர்ந்து திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது குறித்து விவரங்களை பதிவு செய்யலாம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் திமுக வேட்பாளராக களமிறங்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். சிந்தாதிரிப்பேட்டையில் திறந்த வெளி வாகனத்தின் மூலமாக வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தவாறு சென்று கொண்டிருக்கின்றார். அவரோடு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், திமுக நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் இருசக்கர வாகனத்தில் அவரோடு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையிலே அவர் பல்வேறு மாவட்டங்களுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி வேட்பாளர்களுக்கு தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். அவ்வப்போது இடையிலே தான் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் தொகுதிக்கும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இன்றைய தினம் 7 மணியோடு அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் தனக்கான அந்த வாக்கு சேகரிப்பிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இன்று காலையில்தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். உதயநிதி ஸ்டாலினை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அப்போது அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரையிலே திமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அறியப்படுகிறது. கடந்த கால தேர்தல் நிலவரங்கள் அதனை காட்டுகின்றது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையிலே முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார். ஏற்கனவே அவருடைய தாத்தாவும் முன்னாள் திமுக தலைவருமாக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. எனவே அந்த தேர்தல் களத்திலே அந்த சேப்பாக்கம் தொகுதியிலே உதயநிதி ஸ்டாலின் அவரை களமிறக்கி இருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் காலையில் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். தற்போது சிந்தாதிரிப்பேட்டை பகுதியிலே தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக செயல்படுத்த இருக்கின்றார். 7 மணிக்கு முன்னதாகவே அனைத்து இடங்களிலும் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்பதனாலே தான் ஏற்கனவே சென்ற பகுதிகள் புதிதாக செல்ல வேண்டிய பகுதிகள் என அனைத்து பகுதிகளுக்கும் திட்டமிட்டு தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றார். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரையிலே அதிமுக கூட்டணியிலே பாமக சார்பிலே கசாலி என்பவரும் அதே போல அமமுக சார்பில் ராஜேந்திரன் என்பவரும் போட்டியிடுகிறார்கள். இது தவிர்த்து 5 சுயேட்சைகளும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியினுடைய இந்த பிரச்சாரம் என்பது 7 மணிக்கு நிறைவடைக்கக்கூடிய சூழ்நிலையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்றார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.